ஹலோ பி சாயம் பாய், நீங்கள் பார்க்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் எஸ்இஓ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் இங்கிலீஷ் நியூஸ் வெப்சைட்டு, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுக்குறேன். இமேஜ் எஸ்இஓ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வெப்சைட்டுக்கும் மற்ற வெப்சைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நியூஸ் வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட ஏஜ் ரொம்ப வந்து மேபி 24 hours, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், அதுக்கு அதுங்காண்டால அந்த டெட் ஆகிடும். அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் இருக்காது. பட் காமன் வெப்சைடு ஏதாவது ஸ்டோரிஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறாங்க, ஹெல்த் டிப்ஸ், ஃபிட்னஸ் டிப்ஸு, இல்லை டெக்னாலஜி டிப்ஸு, இந்த மாதிரி பண்ணுற வெப்சைட் லைக் என்னோட டெக்னாலஜி மிக்ஸ் .com இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலாக இருந்தாலுமே சொல்கிறேன் அதோட ஒர்த்து வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ரெஃபர் பண்ணாது, மற்ற டைப் வெப்சைட்லாம் ரொம்ப நாள் ரெஃபர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுற வெப்சைட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வெப்சைட் ஆர்டிக்கல் எழுதுறோன்னா அந்த வெப்சைட்டில் கொடுக்குற நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் சரி, அது தனியாக ரேங்க் ஆகும், இமேஜ் தனியாக ரேங்க் ஆகும், அதோட ஹெட்டிங் சப் ஹெட்டிங் இருக்குது, கஸ்டம் யூஆர்எல் தனித்தனியாக போஸ்ட்டு ரேங்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட இமேஜஸ் ரேங்க் ஆகினாலுமே நமக்கு வந்து பெனிஃபிட் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொரோனா வைரஸ் பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் இது, இதை பற்றி சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் அந்த இமேஜஸ் வந்து ரேங்க் ஆகுது அப்படின்னா இமேஜுக்கு செக்ஷன்ஸில் போகும்போது ரேங்க் ஆகுதுன்னா அதுவுமே நமக்கு பெனிஃபிட். ஸோ நம்மளோட ஆர்டிக்கல் இருக்கிற எல்லா பார்ட்டுமே ரேங்க் ஆகும். ஸோ போஸ்ட்டுக்குன்னு தனியாக யூஆர்எல் இருக்குது, கஸ்டம் யூஆர்எல் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ கீழே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்மா லிங்க் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இமேஜஸ்க்குன்னு தனியாக லிங்க் இருக்குது. ஸோ இமேஜஸ்க்கு மேக் ஆகிற லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ல ரைட் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இமேஜ் அட்ரஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ் பாருங்கள், இந்த அட்ரஸ் இதுக்கு தனியாக ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் மேக் ஆகுது இல்லையா. இது ரேங்க் ஆகும்போது நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ மெயினாக நியூஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதர் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இமேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறது வெறும் யூஆர்எல் மட்டும் தான் நினச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இமேஜஸே வந்து பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் விஷயந்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைலில் நேம் சேஞ்ச் பண்ணோம். ஒன் செகண்ட் பாருங்கள், இப்போ வந்து பிக்சர்ஸ் செக்ஷன்ஸில் டவுன்லோட் செக்ஷன்ஸில் போகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக்கிறேன், ஐ மீன் இதில் இமேஜஸ் நிறைய இருக்குது. ஒரு சில இமேஜஸ் எல்லாமே இப்போ வந்து டவுன்லோடில் கேன்வாலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில முக்கியமான இமேஜஸ் காட்டுறேன் பாருங்கள், ப்ளீஸ் வெயிட். ஓகே, இதோட நேம் நல்லா பாருங்கள். நேம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். நீ இமேஜஸ் நேம் சேஞ்ச் பண்ணும்போது சென்ட்ரலில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், இந்த மைனஸ் பட்டன் இதை வந்து மறக்காமல் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு அடுத்தது இமேஜஸ் வந்து கம்பர்ஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப ஃபைல் பெருசாக இல்லாமல். இதை வந்து இப்போ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பை டிஃபால்ட் இப்போ நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜஸ். இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே செலக்ட் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். இதில் வந்து உங்களோட டைட்டில், உங்களோட போஸ்ட்டோட டைட்டில் டெஃபினட்டாக கொடுங்க, டைட்டில் டெக்ஸு. இல்லை நீங்கள் இமேஜஸ்க்கு ஏதாவது டைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த இமேஜஸ்க்கான டைட்டில் கொடுக்கணுனாலுமே டைட்டில் கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆல் டெக்ஸ், இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதவே கூடாது, ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா ட்ரக்ஸோட இமேஜி, கொரோனா ட்ரக்ஸோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி, ஏன்னா இது ஃபோட்டோஸ்ன்னு கூகுளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து இமேஜஸ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட்டாக அப்போ கொரோனான்னு இருக்குல்ல, இப்போ கொரோனா பை இந்தியா, இப்போ இதில் நான் வந்து வேறு கொடுத்துருக்குறேன், இப்போ கொரோனா பை இந்தியா அப்படின்னு கூட போடலாம், கொரோனா இன் இந்தியா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேர்டு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டு திரும்ப செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கூட பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டாக் லைன் கேப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், கீழே வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதுவுமே டெஃபினட்டாக கொடுங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா 2020 கொடுத்துருக்கேன் நான். ஓகே, இதுலேயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, வரையிறங்க. அந்த மாதிரி இமேஜஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம வந்து டெஃபினட்டாக கொடுக்கணும், ஓகேவா. அதெல்லாம் நம்ம கொடுக்காததால் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறையா வந்து நமக்கு வந்து எஸ்இஓவில் நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ இமேஜ் எஸ்இஓ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இமேஜுக்குன்னு தனியாக யூஆர்எல் மேக் ஆகும், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஸ்லைடு ஷோ வந்து எப்படி மேக் பண்ணுறதுனு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்லைடு ஷோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இதை வந்து அப்போ இதை அப்டேட் கொடுத்துட்றேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்டேட் கொடுத்துட்டு இப்போ ஸ்லைடு ஷோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்னும் ஒரு வெப்சைட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு புரியும். நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து பப்ளிஷ் கொடுக்கல, இது வந்து டிராஃப்ட்டில் இருக்குது. டிராஃப்ட்டில் அப்லோட் பண்ணாலுமே இதோட லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம போடும்போது இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து பப்ளிஷ் பண்ணாத ஒரு பேஜ். பப்ளிஷ் பண்ணாத பேஜில் எவ்வளோ இமேஜஸ் வச்சுருக்கேன் பாருங்கள்,
இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக லிங்க்கு. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸோட லிங்க் காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்தா இந்த பர்டிகுலர் லிங்க் மட்டுமே ஷோ ஆகும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்மா லிங்க் கொடுக்கல, டாக்ஸ் கொடுக்கல, டாக்ஸ் கொடுக்கல, சர்ச் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இமேஜ் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா அதுதான் வந்து பேக்ஹேண்டில் இருக்கிற சீக்ரெட். இப்போ இதுக்கான போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இதே இருக்கு பாருங்கள். இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணால் அதோட இமேஜோட யூஆர்எல் ஃபுல்லாகவே காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்ஸில். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்லைடு ஷோவில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. இதுதான் ஒரு பேக்ஹெண்டில் இருக்க சீக்ரெட். இமேஜ் வந்து சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட யூஆர்எல் மட்டும்தான் ரேங்க் ஆகும். யூஆர்எல்னா என்ன, மேலே அதை வந்து மென்ஷன் பண்ணுறங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து மைனஸ் கொடுக்காதால வந்து இதை கூட எடிட் பண்ணிக்கலாம். ஐ மீன் யூஆர்எல் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுமே கூட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை மட்டுமே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணக்கூடாது. பர்மலிங்கை மட்டும் டார்கெட் பண்ணுறது கிடையாது. அதில் வந்து இப்போ இதில் வந்து ஸ்லைடு ஷோவில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோட்டோஸுக்குமே வந்து ஆல் டேக்ஸ் இருக்குது, டைட்டில் டேக்ஸ் இருக்குது, கேப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொடுத்துட்டாலுமே இப்போ வந்து இதில் வந்து பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்குமே தனியாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணி இதுக்குமே வந்து கீவோர்டு ஆட் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ மல்டிபிள் சோர்ஸஸ் வருது பாருங்கள். ஒரே ஒரு போஸ்ட்டில் இப்போ இந்த யூடியூப் இருக்குது பாருங்கள். இப்போ யூடியூப் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்மே எதுக்கு ரிலேட்டட், நான் இதை பற்றி தான் வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஸோ யூடியூப்போட இந்த யூடியூப் ரேங்க் ஆகும்போது என்ன ஆகும்னா இதில் இருக்க பேஜ் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இதுக்கு அந்த போஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த மல்டிபிள் லிங்க்ஸ் கன்வர்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ நான் கொடுத்துருக்குற பர்மா லிங்க், ஸ்லைடு ஷோ, ஃபோட்டோஸ், யூடியூப் இன்வைட் பண்ணது, அதில் இருக்க டேக்ஸு, இதில் அது மட்டும் இல்லாமல் டைட்டில் டேக்ஸு, இது வந்து டைட்டில் டேக்ஸ் இல்லையா, டைட்டில் டேக்ஸ், அதுவும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பாருங்கள் மேஜர் ஹெட்டிங்கு, சப் ஹெட்டிங், எல்லாத்துலேயுமே என்ன ஆகுதுன்னா கீவேர்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்குறேன். ஒரே கீவேர்டை கொடுக்கல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்குறேன். அப்படி எல்லாமே ரேங்க் ஆகும். ஸோ யுவர் லேங்க் ரேங்க் ஆகுனாலும் இமேஜ் ரேங்க் ஆகும். இமேஜ் ரேங்க் ஆகலை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ ரேங்க் ஆகும்போது நமக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிராஃபிக் வரும். இதுவும் ரேங்க் ஆகலைன்னா அடுத்த பிடிஎஃப் ஃபைல், பிடிஎஃப் ஃபைல் கூகுளில் ரேங்க் ஆகினாலுமே பிடிஎஃப் ஃபைலில் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட பேஜுக்கு வந்து என்டர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நமக்கு வந்து பர்மா லிங்க்கில் மட்டுமே ஃபோக்கஸ் கீவேர்டை வந்து கொடுத்தா மட்டும் போதாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தையும் நம்ம ஒர்க் பண்ணும். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.